ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சோபி ஸ்கின் அண்ட் ஹேர் கேர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான். பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம், அது இல்லாமல் பிக்மெண்டேஷன் ப்ராப்ளம், இது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்றதுக்கான ஒரு ஹோம் ரெமெடி தான் பார்க்க போறோம். இதுல நம்ம மெயினாக யூஸ் பண்ற பொருள் பார்த்தீங்கன்னா நீம் லீவ்ஸ். நீம் லீவ்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க நீம் பவுடர் கூட யூஸ் பண்ணலாம். நீம் லீவ்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இது வந்து பிம்பிள்ஸ் இருந்தால் அதனால கியூர் பண்றதுக்கும், அதனால வர டார்க் ஸ்பாட்ஸ், பிக்மெண்டேஷன், ஆக்னே ப்ராப்ளம், அது எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இதுல ஆன்டி பாக்டீரியல் அண்ட் ஆன்டி இன்ஃபிளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிக அளவில் இருக்கு. இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆன்டி ஏஜிங், அதாவது சீக்கிரமாவே வயசான தோற்றம் இருக்கும்ல, அதை எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒண்ணு. இப்போ இந்த ஃபேஸ் பேக் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாம் வாங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஃபேஸ் பேக் மட்டும் வேணும் அப்படின்னா உங்களோட லீவ்ஸ், நீம் லீவ்ஸ் வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். நான் இது ஹேருக்கும் யூஸ் பண்ண போறேன், அதனால வந்து நான் அதிக அளவில் எடுத்திருக்கேன். நீங்க வந்து ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து கொஞ்சமா மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். இது ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு ஒரு ஃபில்டர் வச்சுட்டு அதோட ஜூசஸ் மட்டும் தனியா பிரிச்சு எடுத்துக்கோங்க. இதே பவுடரா யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது வந்து நீங்க ஜஸ்ட் பவுடர் எடுத்து அப்படியே நீங்க மிக்ஸ் பண்ணிக்கிட்டா போதும். இப்போ இந்த மாதிரி நல்லா அதோட சார் எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் முல்தானி மெட்மெட்டி பவுடர் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதோட யூஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கின்ல இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணும், டெட் செல்ஸ் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணி ஸ்கின்க்கு ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ இந்த முல்தானி மெட்டி பவுடர்ல வந்து நீங்க தேவையான அளவுக்கு நீம் ஜூஸ் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்க அதை மிக்ஸ் பண்ணி உங்க கன்சிஸ்டன்ட் எவ்வளவு வேணுமோ அதுக்கு ஏற்ற அளவுக்கு நீங்க நீம் ஜூஸ் ஊத்தலாம். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா ஊத்தி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே நீங்க இது கூடவே வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆல்வேரா ஜெல் எடுத்துக்கலாம். இது வந்து நம்மளோட ஸ்கின்க்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நல்ல ஒரு மாய்ஸ்சரைசரும் கூட, எல்லா வகையான ஸ்கின் ப்ராப்ளத்துக்கும் இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒண்ணு. அதனால நீங்க ஆல்வேரா ஜெல் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இது மூணத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உங்க ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா அப்ளை பண்ணிட்டு இது காஞ்சதுக்கு அப்புறம் நீங்க ஜஸ்ட் வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதே நீம் பவுடர் யூஸ் பண்றீங்க அப்படின்னா நீம் பவுடர், முல்தானி மெட்டி பவுடர் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஈக்குவலா மாட்டாது ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து இது கூட வந்து ரோஸ் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நீங்க உங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணிட்டு நீங்க வாஷ் பண்ணிக்கலாம். ரோஸ் வாட்டர், ஆல்வேரா ஜெல் ரெண்டுமே நீங்க சேர்த்துக்கலாம். இதை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பிம்பிள்ஸ் ப்ராப்ளம், ஆக்னே ப்ராப்ளம் எல்லாமே நல்லாவே கியூர் ஆகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.